நெட்டிவி ஃபர்யோ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர் கட்ச் மேட்ச். எஸ் நம்ம எப்போவுமே வந்து ஒரு சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் நடந்ததை பற்றி நிறையாவே வந்து பேசுவோம். ஸோ இப்பையும் அப்படி தான் சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர் கட்ச் மேட்ச்சில் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ போஸ்ட் மேட்ச்சில் லைக் நம்ம தோனி வந்து ஏன் வந்து ஜெகதீசன் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அப்படிங்கிறதையும் சாம் கரன் ஏன் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற ரெண்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா சிஎஸ்கேயோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சந்திச்சிருக்காரு. நிறையா கேள்விஸ் வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அதில் நிறையா கேள்வி கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே இருந்த கேள்வியும் கூட. எஸ் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஏன் ஓப்பனிங் அப்படிங்கிற கேள்வி. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா சாம் கரண்ட்டை வந்து ஒரு நல்ல பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, எல்லா மேட்ச்லேயுமே வந்து அவரை வந்து நாங்கள் பேடப் பண்ண சொல்லுவோம், பட் எங்கே இறக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து லைக் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதற்கு காரணம் தோல்வி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமாகிக்கிட்டே வந்துருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காம்பினேஷன்ஸை நாங்கள் மாற்றணும், ஒரு வெற்றியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்து சாம் கரனை வந்து கொஞ்சம் மேலே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா அவர் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது, லைக் ஒரு பவர் பிளே விளையாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, ஒரு பெரிய ஹிட்டர் அவர். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் சாம் கரனை வந்து லைக் ஓப்பனிங் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்த கேள்வி வந்து சாம் கரனோட வாட்சனை ஓப்பனிங் பண்ண விடாமல் ஏன் வாட்சனை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒன் டவுன் இறங்க வச்சிங்க? ஏன்னா ஃபேப் வந்து ஒன் டவுன் விளையாடுற பிளேயர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அதுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எஸ் என்னன்னா ஃபேப் வந்து ஒன் டவுன் விளையாடக்கூடிய பிளேயர் இல்லை மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய பிளேயர், அதெல்லாம் கரெக்டு தான், பட் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேபால் வந்து ஸ்பீடாக மேட்சை கொண்டு போக முடியும் சொல்றேன். ஓகே, தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆல்ரெடி வந்து ஆறு பவுலர் இருந்தாங்க, எதுக்கு ஒரு பியூஷ் சாவ்லா? அப்படி பியூஷ் சாவ்லாவை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்களாலும் அவருக்கு வந்து ஒரு ஓவர் தான் வந்து கொடுத்துருந்தீங்க, எப்படி ஒரு பேட்ஸ்மேன் இல்லாமல் விளையாட போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்எஸோட டிசிஷன் தான், எம்எஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சார். வி ஹாவ் சிக்ஸ் பவுலர்ஸ், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, பட் பிச்சு என்ன அப்படின்னா மேட்ச் போக 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 ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நிறையா பவுலிங் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டீம் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாகுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பவுலிங் ஆப்ஷன், அண்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்எஸோட டிசிஷன் தான், அது வந்து லைக் அவர் தான் வந்து முடிவு பண்ணார். அண்ட் அதே மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸாகவே வந்து அமைஞ்சிச்சு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் இது வரைக்கும் வந்து பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்டில் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ பண்ணி நாங்கள் வெற்றியும் அடைஞ்சிட்டோம். ஸோ அதனால வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது அப்படின்னாரு. அண்ட் அதற்கு அடுத்து அவரே சொன்னார் சாம் கரன் அண்ட் பிராவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மிக பெருசாக இருக்குது. எஸ் அதுலேயும் குறிப்பாக சாம் கரன் அவரோட பவுலிங் பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்ட்டு ஒரு பக்காவான ஆல்ரவுண்டராக இருக்கார். இன்றைக்கி அவர் காட்டின அந்த ஒரு ஷோ எங்களுக்கு ஃப்யூச்சரில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எஸ் இந்த ப்ரெஸ் மீட் வந்து உண்மையுமே அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தார், பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெற்றி. அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எம்எஸ் தோனியோ அதே மாதிரி தான் கேப்டன் கூல் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அவர் கோச் கூல் எப்பவுமே வந்து கூலாக தான் இருப்பார். பட் ரெண்டு மூணு மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா அவரை டக் அவுட்டில் காமிக்கிறப்போ ரொம்ப ஒரு ஃபோர் போகிறப்போ அப்படி தலையில் கை வைக்கிறது அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தார். பட் இந்த ப்ரெஸ் மீட்டில் பி நார்மல் ஆகிட்டார், மேபி அடுத்தடுத்த மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ நீங்கள் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நேற்று சாம் கரனோட கேம் எப்படி இருந்தது, ஒரு பியூஷ் சாவ்லா தேவையா அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களோட கமெண்ட் என்னவோ அதை வந்து மறக்காமல் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் share and subscribe to Native for you. Yeah, man, die, inga solo, niya, sanda, senji, problem, machini, idipole, machini, see, name, potta, best day. Ayoyo, iba, yanda, boole, aale, barandhi, barandhi, vassar, party, kasi, medya, tunde. Padu, va, iba, daddy, daddy, bona, poda, left, putta, right, magali, genji, puto, single, punchi. Ayoyo, iba, kanna, pata, koinda, mari, out, putta, genji, puto, one, ni, vachya, uya, uya, uya.